வணக்கம் நேர்களே, பொதிகை தொலைக்காட்சியின் முதல் படி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னங்க எப்பயும் போல இருக்கிற மாதிரி இன்னைக்கு கிடையாதுங்க. நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஸ்பெஷல் என்னென்னா, தமிழ்நாடு அரசு திரைப்படக் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயின்ற மாணவர்களுடைய டிப்ளமோ ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மூவிஸ் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க அந்த மூவிஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதில் எந்த அளவுக்கு அவங்களோட டேலண்ட்டை கொடுத்துருக்காங்க, இந்த டேலண்ட் தான் அவங்களோட லைஃப் லாங் கொண்டு போகக்கூடிய ஒரு ஜேர்னிங்க, அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமே என்னென்னா, இளம் இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறது தான். அந்த வகையில் இந்த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸோட படைப்புகளை கொடுக்கறதுல நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோங்க. இப்போ முதல்ல போய் படத்தை பார்த்துட்டு அப்புறமா வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர், தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜஸ்வந்த், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஜஸ்வந்த், என்னாச்சு? நம்மெல்லாம் ஒரே பிரிட்டானியில் எத்தனை வருஷமா ஒர்க் பண்றோம், என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு என்ன? ஒண்ணும் இல்லை விஜய், அப்பா அம்மா ஞாபகமாவே இருக்கு. லாஸ்ட் டைம் லீவ்ல ஊருக்கு போயிருந்தப்ப அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, பட் மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. லீவுக்கு அப்ளை பண்ணோம், கிடைக்குமான்னு தெரியல. வாட் ஹேப்பன் விஜய்? நதிங் கேப்டன். வெரி மரடா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. எந்திரி பார்த்து. ஹாய் விஜய். ஹாய் டா. வாழ்த்துக்கள் டா. தேங்க்ஸ் டா. பையன் பிறந்திருக்கான் போல, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற. சூப்பர் டா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டா. ஆ, ஜூனியர் ஆர்மி மேன் வந்துட்டான் போல இருக்கு. ஆமாண்டா. சரி, எப்போ பையனை பார்க்க போற? இப்போதான் லீவ் அப்ளை பண்ணிட்டு வர்றேன், நாளைக்கு யூனிங் கிளம்பிடுவேன். ஓகே ஓகே டா. ம் சார், ஸ்வீட். ரவி, ஒரு நிமிஷம் சார். எதுக்கு சார் ஸ்வீட்டை தூக்கி போட்டீங்க? எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. அதுக்கு என்ன போ? ஸ்வீட்டை பிடிக்காதா இல்லை விஜய் பிடிக்காதா? நானும் உங்களை கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்க. ஹே சூப்பர் விகாஸ், இந்த முறை இன்டர் பெட்டலியன் ஃபயரிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டேன். சூப்பர் டா. தேங்க்ஸ் டா. விகாஸ், ஒரு நிமிஷம். ஓகே, நல்லா பண்ணிருக்கல. சூப்பர். இப்போ என்ன ஆச்சு? காலையில ஒரு மாதிரியா இருந்தா சொல்றா. இந்த பார்ட்டி எல்லாம் உங்களுக்கு பத்தாதுடா. நெக்ஸ்ட் வந்து உன்னோட மேரேஜ்க்கு நாங்க ஊருக்கு வரோம், பெருசா கவனிக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீங்க எல்லாரும் என் மேரேஜ்க்கு கன்ஃபார்மா வரணும். ஓகே. ஏய், உங்கள் ஒய்ஃபை பற்றி எதுவுமே சொல்ல. என்னடா பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃபு? என்னோட ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். நமக்கே வருஷத்துக்கு 60 நாள் தான் லீவு, அதுக்குள்ளே இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற? ஓகே, பாய். சார்,
सर कैप्टन विक्रम सर हमें खबर मिली है कि पठानकोट के कैंप में कुछ टेररिस्ट ने घुसपैठ कर हमारी बटालियन पे हमला कर दिया सर चेकपोस्ट पे दो सोल्जर भी शहीद हुए हैं लेकिन वो कितने हैं इसका हमें अंदाजा नहीं है सो दे आर टेररिस्ट அவங்க டீம் ஸ்பிரெட் பண்ண மாந்தர் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஃபாரஸ்ட் ரவுண்ட் அப் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணணும் அழிக்கணும் ஐ கிவ் ஆன் ஆர் கெட் ரெடி அண்ட் மூவ் ஃபாஸ்ட் விஜய் நீ உன் குழந்தைய பார்க்க போறதை தடுக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு பட் இது என்னோட கடமை நோ ப்ராப்ளம் கேப்டன் நான் உங்க படி கண்டிப்பா உங்க கூட வருவேன் நீங்க இந்த ஆபரேஷனுக்கு கூப்பிடலனா தான் நான் ஃபீல் பண்ணிருப்பேன் ஹலோ நந்தினி ஹலோ நான் சொல்லுங்க நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ உங்க பையனை பார்க்க வருவீங்க ஹலோ ஹலோ என்னங்க கேக்குறீங்களா ஹலோ ஹலோ இந்த முறை என்னால் வர முடியல நந்தினி நான் கண்டிப்பாக அடுத்த 10 நாளில் வந்துடுறேன் குழந்தைய பார்த்துக்க நான் வச்சிடுறேன் तक जहां हुआ है वहां से हम 10 किलोमीटर दूरी पर हैं। विजय और विकास आपके अलावा 5 लोग इस रास्ते से जाइए और हम सब इस रास्ते से जाके अटैक करेंगे लेट्स गो
This way. Come on. Move, move, move. Fast, 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 fast. Move fast. பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. ரசிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும், அதாவது தரமான படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்திருக்குங்க. சரி, இப்போ நம்ம டைரக்டர் அமல் ஸ்டீஃபன் ராஜ் அவர்களையும் சவுண்ட் இன்ஜினியர் கார்த்திகா அவர்களையும் மீட் பண்ணலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் கார்த்திகா. ஃபஸ்ட்டு என் பேர் கார்த்திகா. நான் இந்த படத்தில் உதிரம் படத்தில் சவுண்ட் டிசைனராக சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சவுண்ட் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் முடித்தேன். என்ன இயர் பாஸ் 2017 பாஸ்ட் அவுட் நாங்கள். சூப்பர் சூப்பர், பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. சவுண்ட்ஸ் அந்த கடைசியில் ஒரு பிஜிஎம் கொடுத்தீங்க,
வாவ், எனக்கு வந்து ரொம்ப அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்போது சாதாரணமாக வந்து ஒரு நேஷ்னல் ஆந்தம்லாம் நம்ம கேட்கும் பொழுது, ஸ்கூல் டைம்லலாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒழுங்காகவே நின்றுக்க மாட்டோம். ஏதோ ஒரு கனவு உள்ளதில் இருந்துட்டுருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு பார்க்குறது, விளையாடுறது, சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுறதுல இருந்திருப்போம். ஆனால் உண்மையிலே இந்த படம் பார்த்து அந்த எண்ட் ஆஃப் போர்ஷனில் வரும்போது, அந்த படத்தோடு ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பிஜிஎம் கேட்கும் பொழுது எனக்கு வேற லெவல் ஃபீல் தான் வந்தது. ரியலி சூப்பராக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக மக்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேற இந்த படத்தில் உங்களுடைய கருத்துக்கள் பற்றி சொல்லுங்கள். கருத்துக்கள் அப்படிங்கிறத விட படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த படம் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டீஃபன் வந்து என்கிட்ட, ஸ்டீஃபன் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், என்னோடய பேட்ச்மேட்டே தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொன்னவொடனே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் சவுண்டுக்கான நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிங் சவுண்ட் தான் பண்ணலாம் அப்படி சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து, டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. பிகாஸ் இது மிலிட்ரி பேஸ்ட் ஃபில்முங்கிறதுனால ஸோ சிங் சவுண்ட் எங்களால் கேரி அவுட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் போஸ்ட்டில் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். ப்ளஸ் எஸ்எஃப்எக்ஸஸ்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. மியூசிக் டிரெக்டருக்கு தான் நம்ம ஆக்சுவலி பாராட்டு. ஸோ அதுக்கப்புறம் 5.1 மிக்ஸ் பண்ணியிருந்தோம். 5.1 மிக்ஸ்க்கப்புறம் ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து எங்கள் சுரேஷ் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண, அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார். ஸோ த்ரூ அவுட் இந்த படம் வந்து நிறைய சவுண்ட் சைடு வந்து ஹெல்ப் பண்ணார். ப்ளஸ் ஸ்டீஃபனுமே வந்து ரொம்ப ஒவ்வொரு விஷயமும், இப்போது சவுண்ட் எந்த அளவுக்கு யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சவுண்டை பற்றி இது இவ்வளோ முக்கியமான சப்ஜெக்ட் சவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா ரியலைஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி விஷயமே வந்து எங்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா குவாடினேட் பண்ணுவாங்க டீம் மெம்பர்ஸ், சவுண்டாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும், நல்லா குவாடினேட் பண்ணுவாங்க. ஸோ ஹீஸ் அ குட் கேப்டன் ஆக்சுவலி. ஸோ நைஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம் வித் ஹிம். சரி கார்த்திகா, உங்களோட இன்ஸ்டியூட் பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய படைப்புகளை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அதையும் சொல்லுங்கள். இன்ஸ்டியூட் வந்து எங்களுக்கு நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணுச்சு. ப்ரொடக்ஷன்லேருந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஷூட் போகுமோ அதே மாதிரி லைட் யூனிட்ஸ்லேருந்து எல்லாமே லான்ச் பண்ணுறது, ப்ளஸ் அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே நிறைய கைட் பண்ணாங்க. ப்ளஸ் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் ப்ரீ பிளான் பண்ணுறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இன்ஸ்டியூட் வந்து நிறைய சொல்லி கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எனக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் பற்றி டெக்னிக்கல் விஷயங்கள் நிறையவே எனக்கு இன்ஸ்டியூட் தான் சொல்லி கொடுத்தது. நிறைய அப்கிரேடட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி டெக்னாலஜியாக இருக்கட்டும், எனக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து அப்போவே வந்து சொல்லி கொடுத்தது ப்ரொஃபஸர்ஸ் தான், இன்ஸ்டியூட் தான். சூப்பர் கார்த்திகா, நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது நம்ம அமல் சார்ட்டை கேட்கலாம், அதாவது ஸ்டீஃபன் சார். வணக்கம் ஸ்டீஃபன் சார், சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு சொல்லுங்கள் முதல்ல அது எனக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ ஏன்னா வந்து இது வந்து கடைசியாக நாங்கள் வந்து ஃபைனல் இயரில் பண்ணுற டிப்ளமோ ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு டைம் கிடைக்கிற சான்ஸ் தான், இதை வந்து கரெக்டாக பண்ணால் நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ 12 பேருக்கு வந்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணும், ப்ளஸ் வந்து இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற வந்து எல்லாமே வந்து நம்ம பெனிஃபிட் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து வெளியே இருக்க ஏசி யூனிட்லேருந்து வந்து லைட் மேன்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டெடி கேமு, ஜிம்பி ஜிப் இந்த எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அதுக்கான கான்செப்ட் நல்லா பண்ணணும். பட் மற்றவங்க பண்ணுறத விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டைமில் நான் ஸ்கிரிப்ட்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஒரு அட்டாக்கான ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். ஸோ இது நம்ம பண்ணலாம், பட் நம்ம இதை வந்து ஒரு 50 மினிட்ஸில் பண்ணணும், இதை வந்து எந்த அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இதுக்குள்ளே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டேலண்ட்டாக தான் எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது இந்த ஆர்மி கான்செப்ட் எடுத்தால் கூட ஒரு வார் அந்த மாதிரி தான் அப்படி தான் நீங்களும் எடுத்திருக்கீங்க. ஆனால் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபேமிலி ஓரியன்டாக ஃபீலிங் இதெல்லாமே சேர்த்துருக்கீங்கள்ல, இதெல்லாம் சேர்க்கணும்னு தோணுச்சா? இல்லை வந்து இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும், ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுற மாதிரியும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சேர்த்துங்களா நீங்கள்? ஸோ இது வந்து சிம்பத்தின்னு தாண்டி வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா, நான் இந்த எண்டில் பார்த்துருப்பீங்க, விக்ரம் பத்ரா அப்புறம் மேஜர் சரவணன் இவங்கள மாதிரி வந்து ரியல் இன்சிடெண்ட்டை கேரக்டர் எடுத்து அவங்களோட நேமே வந்து நான் படத்தில் யூஸ் பண்ணுற நடித்தவங்களோட கேரக்டருக்காக வச்சு. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து ஆடியன்ஸ் சொன்ன அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்வந்த் சிங்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இருப்பார், அவருக்காக வந்து போகணுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, பட் அந்த டைம் போக முடியாது. விகாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணும்போது தான் நம்ம எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரியல் இன்சிடென்ட்லேருந்து இதை பண்ணேன் நான். ஸோ அதனால தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நானும் நம்புகிறேன். ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து எந்த மாதிரி வேணும்னு கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி எண்ட்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஹைப் க்ரியேட் ஆகணும், ஸோ இவங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகணும் அதெல்லாம் கேட்டேன் நான். ஸோ நான் கேட்டதே எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூவி பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னா, வந்து நான் ஒரு நாலு நாள் ஷூட் பண்ணிவிட்டேன், அஞ்சாம் நாள் வந்து இது ஃபாரஸ்ட்டில் எடுக்கிற ஷூட் பண்ண வேண்டியது. ஸோ நான் பார்த்து வச்ச லொக்கேஷன்லேருந்து கொண்டு போய் கொடுத்து நான் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு கரெக்டாக நாள் ஷூட் போகும்போது முந்தைய நாள் வந்து லொக்கேஷன் கேன்சல் ஆகி போச்சு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் வந்து ஷூட்டிங் அலௌடு இருக்குது. ஸோ எனக்கு பிரின்ஸிபல் சார் சுப்பு சார் என்ன சொல்லிட்டார்னா, நீ ஒரு நாள் கேப் விட்டு பண்ணு, அப்படி இல்லைனா வந்து நீ நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ண முடியாது, அடுத்த டிப்ளமோ ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்க ப்ரொடக்ஷன் சந்துரு சார் அவங்க மூலம்லாம் கூப்பிட்டு கூட்டிகிட்டு போய் அடுத்த நாளே வந்து ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோ, நீ வந்து சாட்டர்டே கூட கண்டினியூ பண்ணிக்கோன்னு சொல்லி, ஸோ லைவ் ஒரு லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அது வித்தவுட் பர்மிஷனில் வந்து ஃபுல்லாக எனக்கு பண்ணி கொடுக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பிரின்ஸிபல் சார், ப்ரொடக்ஷனில் இருந்த சந்துரு சார், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுடைய ஃபியூச்சரில் நீங்கள் எடுக்கப்பட படங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் எடுப்பீங்க? என்னோடய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு லவ் ஜானர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நான் இதை ட்ரை பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக ஒவ்வொன்றும் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ படத்தோட முக்கியமான ஒரு நம்பரை சந்திக்க போகிறோம், யாருன்னு கேட்குறீங்களா? படத்தோட எடிட்டர், வாங்க மீட் பண்ணலாம். இந்த படம் எடிட்டிங் சைடு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days இந்த படம் எடுத்துக்கிச்சு. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக ஒர்க் பண்ணோம் இந்த படம். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் பண்ணும்போது எல்லோரும் ப்ரிஃபர் பண்ண ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான் ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் படமாக இது ஸ்க்ரீன் பண்ணாலே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ். அதே மாதிரி ஒரு நேவி ஆஃபீஸர்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்ஸ் ஒரு இதுக்காக வந்திருந்தாங்க ஸ்பெக்ஸுக்காக. ஸோ அவங்களுக்கும் போட்டு காமிச்சிக்கும்போது தே ஹவ் கிவன் ஒரு குட் ரிவ்யூஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ அங்கேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு, ஓகே வி ஹவ் டன் சம் பெட்டர் திங் இன் அவர் இன் ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஏதோ கற்றுக்கிட்டு ஒரு நல்ல விஷயம் வெளியே கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. என்ன நேர்களே, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி நேர்களே, இதோட இந்த ப்ரோக்ராம் முடியுது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனிதா. வணக்கம்.